வகுப்பு இயல் 5 திருவிளையாடற் புராணம். ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணமே விரிவும் சிறப்பும் கொண்டது. இந்நூல் மதுரை காண்டம், கூடற்காண்டம், திரு ஆலவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களும் 64 படலங்களும் உடையது. பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காட்டில் பிறந்தவர். திருமறைக்காடு இன்னைக்கு அதுக்கு வேதாரண்யம்னு பேரு. 17 நூற்றாண்டை சேர்ந்தவர். சிவபக்தி மிக்கவர். வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை 11-10 அந்தாதி முதலியன இவர் இயற்றிய வேறு நூல்கள் ஆகும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்வது தமிழ் கூறும் நல்லுலகம். அரசரும் புலவருக்கு கவரி வீசுவர். கண்ணுக்கு எட்டிய திசை வரை தெரியும் நிலங்களை புலவருக்கு கொடை கொடுத்து மகிழ்வர். இறைவனும் அறிவை போற்றுபவன், அறிவாய் நிற்பவன், அறிவிற்சிறந்த புலவருக்காக தூது சென்றவன், புலவரது அறிவு பெருமையை உணர்த்துபவன். இதுல நாம பார்க்க போறது திரு ஆலவாய் காண்டம். அதுல படலம் வந்து இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். கதையோட சுருக்கம் அப்படின்னா, பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குசேல பாண்டியன் என்னும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கியவர். கபிலரின் நண்பரான இடைக்காடனார் என்னும் புலவர் தாம் இயற்றிய கவிதையினை மன்னன் முன்பு பாட, அதை பொருட்படுத்தாமல் மன்னன் புலவரை அவமதிக்கின்றார். மனம் வருந்திய இடைக்காடனார் இறைவனிடம் முறையிட்டார். மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வட திரு ஆலவாயில் சென்று தங்கினார். இதை அறிந்த மன்னன் தன் பிழையை பொறுத்து அருளுமாறு இறைவனை வேண்டி இடைக்காடனாருக்கு சிறப்பு செய்கின்றார். இறைவனும் கோவிலுக்கு திரும்பினார். இது கதை. அதுல நம்ம ஒரு 9 பாடல் கொடுத்துருக்காங்க, அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கழிந்த பெரும் கேள்வியினாம் என கேட்டு முழுதுணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் என் சொல் மொழிந்து அரசன் தன்னை காண்டும் எனத் தொடுத்த பணுவலோடு மூறி தீன் தேன் வழிந்து ஒழுகு தாரானை கண்டு தொடுத்து உரை பணுவல் வாசித்தான் ஆள். வரிக்கு வரி பொருள் பார்த்துடலாம். கழிந்த பெரும் கேள்வியினான் அப்படின்னா மிகுந்த கல்வி அறிவு மிக்கவன் அப்படின்னு பொருள். என கேட்டு அப்படின்னா என கேள்விப்பட்டு அப்படின்னு பொருள். முழுதுணர்ந்த அப்படின்னா முழுவதுமாக உணர்ந்த அப்படின்றது பொருள். கபிலன் தன்பால் அப்படின்னா கபிலருடைய மேல் அப்படின்னு. பொழிந்த பெரும் காதல் மிகு அப்படின்னா மிகுந்த அன்பு கொண்ட அப்படின்னு பொருள். கேண்மையினான் அப்படின்னா நட்பினை உடைய அப்படின்றது பொருள். இடைக்காட்டு புலவன் அப்படின்னா இடைக்காடனார் என்ற புலவர். தென்சொல் மொழிந்து தேன் ஒழுகும் மொழியினில் அப்படின்றது பொருள். அரசன் தன்னை காண்டும் அரசன் இங்கே பாண்டிய மன்னனை கண்டு அப்படின்னு பொருள். என தொடுத்த பணுவலோடு தான் இயற்றிய கவிதையோடு அப்படின்னு பொருள். மூறி தீம் தேன் வழிந்து தேன் ஒழுகும் வேப்ப மாலையினை அணிந்த அப்படின்னு பொருள். ஒழுகு தாரானை கண்டு பாண்டியனை கண்டுன்னு பொருள். தொடுத்து உரை பணுவல் தான் இயற்றிய கவிதையை வாசித்தானால் அப்படின்னா வாசித்தான் அப்படின்றது பொருள். இப்போ மொத்தமா சொல்றேன். குசேல பாண்டியன் என்னும் பாண்டிய மன்னன் மிகுந்த கல்வி அறிவு மிக்கவன் என கற்றோர் கூற கேட்டார் இடைக்காடனார் என்னும் புலவர். கலைகளை முழுவதும் உணர்ந்த நண்பர் கபிலனின் மேல் அன்பு கொண்ட அப்புலவர்
மிகவும் இனிய தேன் ஒழுகும் வேப்பமாலையினை அணிந்த பாண்டியனின் அவைக்கு சென்று தான் இயற்றிய கவிதையை படித்தார். அடுத்து இரண்டாவது பாட்டு. சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து தமிழ் அறியும் பெருமானே, தன்னை சார்ந்தோர் நல் நிதியே திரு ஆளவாய் உடைய நாயகனே, நகுதார் வேம்பன் பொன் நிதி போல் அளவு இறந்த கல்வியும் மிக்கு உலன் என்று புகழ கேட்டு சொல் நிறையும் கவி தொடுத்தேன் அவமதித்தான் சிறிது முடி துலக்கான் ஆகி. வரிக்கு வரி சொல்லிடுறேன். சன்னதியில் வீழ்ந்து எழுந்து அப்படின்னா இறைவன் திருமுன் விழுந்து வணங்கி எழுந்து அப்படின்னு பொருள். தமிழ் அறியும் பெருமானே அப்படின்னா தமிழின் இனிமையை அறிந்த பெருமானே அப்படின்றது பொருள். தன்னை சார்ந்தோர் அப்படின்னா தங்களை சார்ந்த புலவர்கள் அப்படின்னு பொருள். நல் நிதியே திரு ஆளவாய் அப்படின்னா அருட்செல்வங்களை வழங்கும் ஆளவாயில் அப்படின்னு பொருள். உடைய நாயகனே அப்படின்னா வீற்றிருக்கும் தலைவரே அப்படின்னு பொருள். நகுதார் வேம்பன் அப்படின்னா அழகிய தார்ண மாலை. வேம்பன் அப்படின்னா வேப்ப மரம் அப்படின்றது பொருள். அப்ப அழகிய வேப்ப மாலை அணிந்த அப்படின்னு பொருள். பொன் நிதி போல் அளவு அப்படின்னா நிதினா செல்வம், செல்வங்களை அதிகம் கொண்டிருப்பவனாகிய அப்படின்றது பொருள். இறந்த கல்வியும் அவன் கல்வியிலும் அப்படின்னு பொருள். மிக்கு உலன் என புகழ கேட்டு அப்படின்னா சிறந்து விளங்குகிறான் என்று கேள்விப்பட்டு அப்படின்றது பொருள். சொல் நிறையும் கவி தொடுத்தேன், சொச்சுவை நிறைந்த கவிதையினை பாடினேன் அப்படின்னு பொருள். அவமதித்தான் சிறிது முடி, பாடிய பாட்டிற்கு சிறிது கூட துலக்கானாகி அப்படின்னா தலையசைக்காமல் என்னை அவமானப்படுத்தி விட்டான் அப்படின்றது பொருள். இப்போ மொத்தமாக பொருள் சொல்கிறேன். இடைக்காடனார் இறைவன் திருமுன் விழுந்து வணங்கி எழுந்து தமிழ் அறியும் பெருமானே, அடியாருக்கு நல் நிதி போன்றவனே, திரு ஆளவாயிலில் உறையும் இறைவனே, அழகிய வேப்பமலர் மாலையை அணிந்த பாண்டியன் பொருட்செல்வத்தோடு கல்வி செல்வமும் மிக உடையவன் என கூற கேட்டு அவன் முன் சொச்சுவை நிரம்பிய கவிதை பாடினேன். அவனோ சிறிதேனும் சுவைத்து தலை அசைக்காமல் புலமையை அவமதித்தான் என்றார்.